அண்மை செய்தி, சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்தார் தமிழக வீரர் முரளி விஜய். 38 வயதாகும் முரளி விஜய் இந்திய அணிக்காக 61 டெஸ்ட் போட்டிகள், 17 ஒருநாள் போட்டிகள், 9 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார். அண்மை செய்தி, சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் தமிழக வீரர் முரளி விஜய். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் முத்து வழங்க கேட்கலாம். முத்து, சொல்லுங்க, தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் முரளி விஜய் அவர்கள் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார், கூடுதல் முழு விவரம் என்ன? வணக்கம். அதாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து இந்திய அணியின் பேட்ஸ்மேன் முரளி விஜய் ஓய்வு பெற உள்ளதாக அறிவித்திருக்கிறார். தமிழகத்தை சேர்ந்த முரளி விஜய் தற்பொழுது ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 38 வயதான முரளி விஜய் இந்திய அணிக்காக விளையாடி வந்தார். இந்த நிலையில் சமீப காலமாக தகுந்த ஃபார்ம் இல்லாத காரணமாக இந்திய அணியில் ஓரங்கட்டு வைக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக இந்திய அணிக்காக இதுவரை அவர் 61 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். 61 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று 3982 ரன்கள் எடுத்துள்ளார். 12 சதங்களும் 15 அரை சதங்களும் இதுவரை விளையாடியிருக்கிறார். அதே போல ஒரு நாள் போட்டியிலும் பங்கேற்று 17 ஒரு நாள் போட்டிகளில் பங்கேற்று 339 ரன்களும் ஒரே ஒரு அரை சதம் மட்டும் அடித்திருக்கிறார். சதம் என்பது அடித்தவில்லை. அதே போல 9 T20 போட்டிகளிலும் பங்கேற்றுள்ளார். அதே போல 106 IPL போட்டிகளில் பங்கேற்று விளையாடியிருக்கிறார். குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக 2006 IPL தொடர் ஆரம்பித்த காலகட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக முதல் சதம் அடித்த என்ற வீரர் என்ற பெருமையும் பெற்றிருக்கார். IPL போட்டியை பொறுத்தவரை மொத்தம் 106 போட்டிகளில் விளையாடி 2619 ரன்கள் அடித்துள்ளார். 2 சதங்களும் 13 அரை சதங்களும் அடித்துள்ளார். 127 ரன்கள் என்பது அதிகபட்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய அணியில் தொடர்ச்சியாக சரியான ஃபார்ம் இல்லாத காரணமாக இந்திய அணியில் ஓரங்கட்டப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வயது அதிகமாக கிட்டத்தட்ட 38 வயது அவருக்கு ஆகிவிட்டது. இந்த நிலையில் தற்பொழுது கிரிக்கெட் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் ஓய்வு பெற்றுள்ளார். குறிப்பாக சமீபத்தில் உள்ளூர் போட்டிகளில் மட்டும் பங்கேற்று வந்த நிலையில் தற்பொழுது சர்வதேச போட்டிகளிலிருந்து இந்த ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார். முத்துக்குமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.